ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு உதவணவங்களை வந்து நம்மளால் மறக்க முடியாது அந்த சமயத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணவங்களை என்றைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலையும் நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணாலும் எனக்கு வந்து உதவி பண்ற நேரத்தில் யாருமே வந்து எனக்கு உதவி பண்ண தயாரா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சமயத்துல நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம வந்து அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்காம இருந்திருந்தால் இன்னைக்கு அக்கா அண்ணன்ட்டு நம்ம என்னைக்கு செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு உதவின்னு வர்றப்போ யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அன்றைக்கி நமக்கு இருந்த ஒரு மனசு இன்னைக்கு யாருக்குமே இல்லையேங்கிறத அந்த ஒரு நொடியில் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அதிலேருந்து என்னை கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட நண்பர் உறவினர்கள் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை என்னோட வந்து நண்பன் தான் வந்து அவன் வெளிநாட்டில் இருந்தான் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தான் வந்து என்னோடய தொழிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவனுக்கு நான் வெளிநாடு போகிறதுக்கு அப்போதைக்கு ஒரு ஒரு பாதி பணம் வந்து நான்தான் கொடுத்தேன் ஆனால் அதை திருப்பி கொடுத்துட்டான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பி கொடுத்தான் இருந்தாலும் அன்னைக்கு நான் கொடுத்ததுனால வந்து இன்றைக்கி அவன் எனக்கு உதவி பண்ணான் லேட்டாக கொடுத்துக்கலான்டா அப்படின்னு சொன்னான் அன்னையிலேருந்து என்னோட ஒரு இந்த சூழ்நிலையில் என்னோட உறவு யாருமே எனக்கு உதவு பண்ணலை அப்போ தான் யோசித்தேன் சரி நம்ம வந்து இனிமேல் இவங்களையெல்லாம் நம்புறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அம்மாகிட்டேயும் சொன்னேன் ஏ இனிமேல் வந்து யாருக்கும் வந்து அது செய்யுது செய்யணும் என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காது இன்றைக்கி நான் வந்து இது பண்ணப்போ யார் எனக்கு உதவி பண்ணா அன்றைக்கி நான் அந்த காசெல்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து இன்னும் உதவியாக இருந்திருக்குமா அப்படின்னொன்னே புரியுதுப்பா இருந்தாலும் வந்து நம்ம செய்கிறதுக்கு செஞ்சு தானே ஆகணும் அதெல்லாம் நான் வந்து செய்கிறதுக்கு எனக்கு செஞ்சாங்கன்னா நான் செய்ய தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவே நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த சமயத்துக்கு அப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ப்பா அப்படின்னதுக்கு நம்ம சொந்தக்காரங்கிலேயே பார்க்குறேன் அப்படின்னதுக்கு நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன் நம்ம சொந்தத்துலனா நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து விரத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப வசதி இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு போகிற பொண்ணாக இருந்தால் போதும் ரொம்ப வசதி அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீ போகாத மாமா சொல்கிறாங்க அக்கா சொல்கிறாங்கன்ட்டு அவங்க யோசனைக்கு நீ போகாதம்மா இதை தான் உன்ட்ட சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு ஓரளவு படிச்சிருந்தா போதும் நம்மளுக்கு என்னோடய சூழ்நிலைகளை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு போகிற பொண்ணாக இருக்கணும் ரொம்ப வசதியானவங்களாக இருந்தால் அவங்க சூழ்நிலைக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அது சரியாக வராது அதனால நீ வந்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அக்கா சொல்லுதுன்ட்டு நீ எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதுமா இன்னத்துக்கு சரி சரிப்பா நாளைக்கு அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன் நானாக இதை பற்றியெல்லாம் எதுவும் நான் பேசலை போயிட்டு வந்து அவங்க குழந்தனா இருக்க யாருக்கும் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறாங்களாம் அதுக்காக வர சொல்லியிருக்கா அப்படின்னோடனே நீ எதுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னதுக்கு இல்லை நம்ம வீட்டு சார்பாக வந்து எல்லோரும் வந்து எல்லாம் வந்து அழைச்சிட்டு போகிறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே போகிறாங்க அதனால தான் வந்து நேற்று ஃபோன் பண்ணி அக்காவும் சரி மாமாவும் கூப்பிட்டாங்க எப்படி போகாமல் இருக்கிறது யாராச்சும் ஒருத்தர் போய் தானே ஆகணும் அப்படின்னதுக்கு சரி சரி போயிட்டு நீ வந்து அங்கே வந்து விஷயத்தை பற்றி என் கல்யாண விஷயத்தை பற்றியெல்லாம் எதுவும் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத உனக்கு என்ன சரியாக இருதோ அதை நீ பண்ணுமா அவங்க யோசனைக்கு நீ போகக்கூடாது இதை தான் நான் முன்னாடி சொல்கிறது எப்போதுமே சொல்கிறது அப்படின்னதுக்கு சரிப்பா நீ சொல்லிவிட்டேன் நான் கேட்குறேன் சரி நான் கிளம்புறேன் பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம் போனதுக்கப்புறம் அம்மா கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஆஃபீஸுக்கு போனேன் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு கீழே ரெண்டு பேரும் வேலை வச்சு தான் வந்து வேலை வாங்கிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் இங்கே வேலை அண்ணன் வந்து எனக்கு அப்பையிலேருந்தே நான் தொழில் தொடங்குறதுலேருந்தே அவர் எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு அக்கறையாக சொல்கிறாள் அவர் சொன்னார் இது மாதிரி வந்து நேற்று அம்மாவை பார்த்தேன்ப்பா காய்கறி வாங்க போனப்போ அம்மாவை பார்த்தேன் இது மாதிரி உனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு உங்கள் அப்பாவோட நண்பர் வந்து எங்கள் ஏரியாவில்தான் இருக்கிறாரு எனக்கு தெரியும் உங்கள் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு அவர் வீட்டில் வந்து முதல் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பொண்ணு தான் வந்து இப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லா இருந்தாலும் தான் நல்லா வேலையில் இருந்தாலும் தான் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒருத்தருக்கு யாருக்கோ கடன் கொடுக்குறதுக்கு வந்து கையெழுத்து போட்டதுனால இவரோட இதெல்லாம் போய்ட்டு இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நல்ல குடும்பம் உங்க அப்பாவோட ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னதுக்கு அப்படியா சரி சரி நான் வந்து அம்மா கிட்ட பற்றி நான் பேசல நான் வர்றேன் நாளைக்கு உங்களோட வந்து அவரை போய் பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னதுக்கு இதை பத்தி அம்மா கிட்டயும் சொன்னான்னா அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னதுக்கு ஆ சரி சரி நீங்கள் நீங்க இதை பத்தி அம்மா கிட்டே இனிமேலாம் பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இதனால் எனக்கு எதுவும் இது பண்ண போகிறாங்கப்பா அப்படின்றதுக்கு எனக்கு ஏதோ மனசில் த தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரிங்கண்ணா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் நாளைக்கு நம்ம உங்கள் வீட்டுக்கு போவோம்